பாலக்காய் பூரணம் பஜ்ஜி தயார் செய்யும் விதம். ஃபஸ்ட்டு பாலக்காய் தோல் க்ளீன் செய்து இதுபோல் எடுத்து ஒரு பவுலில் போட்டு தண்ணீரில் போட்டு வைங்க. அடுத்து ஸ்லைசஸ் கட் செய்து தண்ணீரில் போட்டு வைங்க. அடுத்து ஒரு பிளேட்டில் வேர்க்கடலை பொடி, எள்ளு பொடி போட்டு இது கூட சிவப்பு மிளகாய்த்தூள், உப்பு, லைம் ஜூஸ் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு ரெடி செய்து சைடில் மாற்றி வைங்க. அடுத்து வாழைக்காய் ஸ்லைஸ் கட் செய்து எடுத்து மாவு இதுபோல் ஃபில் செய்து அடுத்த ஸ்லைஸ் வாழைக்காய் வைத்து சைடில் வைங்க. அடுத்து ஒரு பவுலில் கடலை மாவு, கொஞ்சம் உப்பு, சிவப்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாவில் வாழைக்காய் முக்கி எடுத்து சூடான ஆயிலில் போட்டு ஃப்ரை செய்து கோல்டன் கலர் வந்து ஃப்ரை ஆன பின் ஒரு பிளேட்டில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக வாழைக்காய் பூரணம் பஜ்ஜி ரெடி.